Hi friends, welcome to Sheila's Kitchen and Vlog. இன்னைக்கு இந்த வீடியோல எலுமிச்சங்காய் உப்பிலிட்டது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள அடி போலாம். எலுமிச்சங்காய் உப்பிலிட்டது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எலுமிச்சங்காய் ஒரு 10 எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் காந்தாரி மிளகாய் சொல்வாங்கல அதுதான். இது ரொம்பவே காரமா இருக்கும். இந்த காந்தாரி மிளகாய் ஒரு ஸ்பூன் அளவு வச்சிருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துறலாம். ரொம்பவே ஈஸியா செய்துறலாம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். எலுமிச்சங்காய் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணிரலாம். இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துறலாம். எலுமிச்சங்காய் இந்த ஷேப்ல கட் பண்ணி எடுத்துட்டேன். உப்புலிட்டது பண்றப்ப நம்ம கிளாஸ் பவுல் தான் யூஸ் பண்ணனும். கிளாஸ் பாட்டில் எதுவனா எடுத்துக்கலாம். இதல ஒரு ஸ்பூன் salt சேர்த்துறலாம். இதக்கு மேல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல lemon அத சேர்த்துறலாம். அது கொஞ்சம் உப்பு சேர்த்துறலாம். லெமன் கட் பண்ணப்போ இந்த ஜூஸ் அது அதை விட்டுறலாம். வேஸ்ட் பண்ண வேண்டாம். கொஞ்சமா கூட உப்பு சேர்த்துறலாம். எடுத்து வச்சிருக்கிற காந்தாரி மிளகாயை சேர்த்துறலாம். இப்ப ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம மூடி போட்டு விட்டுறலாம். 2 டேஸ் ஒன்ஸ் நம்ம இத நல்லாவே ஷேக் பண்ணி விட்டுறலாம். இதே மாதிரி நல்லாவே ஷேக் பண்ணி விட்டுறலாம். ஒரு 2 வீக்ஸ் ஆகறப்போ எலுமிச்சங்காய் உப்புலிட்டது ரெடி ஆயிடும். இத நம்ம lemon rice-ஓட சாப்பிடலாம். அப்புறம் நம்ம பழைய சாதம் வச்சிருப்போம்ல அதோட மோர் விட்டு சாப்பிடுறப்போ இந்த lemon உப்புலிட்டத வச்சு சாப்பிட்டா செம டேஸ்டா இருக்கும் फ्रेंड्स. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.